ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்றீங்களாடா பிடிக்கலனா சொல்லுங்கடா நாங்க எல்லாம் ஊரை விட்டு போயிரோம் நீங்க நிம்மதியா இருங்க சாமி உங்களை நம்பி தான சாமி நாங்க எல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி பின்ன என்னடா உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா அங்க தான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா அங்க தான் நாங்க போய் தலைவிக்கு துணி போடணுமா அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டமா ஆட்டமே உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன் நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன் அவளுக்கு போட்டியா உருவாக்க வேண்டாமா சாமி இப்படி ஒண்ணு நடந்ததே உங்களுக்கு தெரியாது சாமி சாமி நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லீங்க சாமி கல்யாணத்துக்காக வெளியூர் போட்ட சாமி புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுகிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி வாடா நீ பிள்ளைகளே இல்லாட்டலும் சரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம் நாட்டாமே நம்மள விட வேகமா போறீர் அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீல அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன் நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க இதுவும் பாயிண்ட் என் பேரை கெடுத்து விட்டேடா ஊர்க்காரங்களுக்கு முன்னால என்ன தலகுனிய வச்சு விட்டேடா யார கேட்டு அந்த கடையை போட்டாய் எடுத்து பிசுங்க அப்பா பிசுங்க அப்பா பிசுங்க அப்பா அப்பா பிசுங்க அப்பா அப்பா வாத்தியார் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை இது மேல கை வைக்கிற வேலை வேணாம் யாரா வாத்தியார் யார் வாத்தியார் போடா 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 நின்ன பொண்ணு போடுவான் பொண்ணு ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பார்த்த வேண்டாம் ஒண்ணு டேய் வெளியில வாடா வெளியில நிக்கிற கண்ணு தெரியல டேய் யார கேட்றா கடை வச்ச போய் டேய் யார கேட்றா கடை வச்ச ஐயரியா அப்ப முளையில வீட்டுக்குள்ள தான் கடையில காலை வச்ச காலை விட்டு போடு டேய் காலை விட்டுப்பியா அந்த வெட்டற கைய ஐயோ ஐயோ ஏவா ஐயோ ஏவா ஐயோ ஏவா ஐயோ போடு போடு வா பாத்துக்கறேன் நடக்கட்டும் வேடுங்க தம்பி கட்டை அண்ணா துரிச்சு போடுறே இல்ல வீட்டுக்கு அதெல்லாம் வேணாங்க சாமி குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும் அதையே கொண்டாந்து கொடுப்போம் சரிங்க சார் அரே ஏன் பண்ணிக்கிற உட்காரு நல்லது சாமி அடுதே அங்க உட்காரு வேணாங்க சாமி அங்க உட்காரு பா வேணாங்க சாமி சும்மா உட்காருங்கறல அதெல்லாம் எனக்கு பழக்க இல்ல சாமி தாருங்க பீப்பாய் கவுத்து வச்ச மாதிரி ஒரு ஊர்வா சார் ஐயா பெக்க சார் நீயாடா சாமி இதெல்லாம் அறவே காடுங்க இது ஏக சேத்துக்கு கூட்டத்துல இங்க வரங்க நான் 8 கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் மரியாதை பேசுங்க இந்த பாருங்க இந்த ஒரு பேப்பர் வச்சிட்டு ஊரையே ஒலாத்திட்டு வர்றான் இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரிய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க இந்த இதுல என்ன இருக்கு நீங்க படிச்சு சொல்லுங்க இது போன வருஷத்து பேப்பராச்சே எது போன வருஷ பேப்பரா மவன எங்க அவன் ஏன்டா போற போறீங்க சாமி நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேங்க இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருங்க போட இத போலப்போ போச்சுங்க நாய்க்கு டேய் அம்மா எங்க ரெண்டு நாள் ஆளைய காணோம் அது ஒண்ணு இல்லைங்க சாமி நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாருங்க சாமி ஏதோ போனா வயித்துக்கு சோறு கிடைக்குமேனு போனுங்க ஏம்பா நீங்க எல்லாம் போலியா வாத்தியாரையா எங்க ஊர் பிரசன்ட் இருக்காரு சரியான டுபாக்கரு அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போற அமிக்கிட்டு இதுகளுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு இதுகளும் முட்டாள் தினம் வேலை பார்த்துட்டு வருது யாரா முட்டாள் சொன்ன சாமி அவர் ஒண்ணு இவனுங்களை மாதிரி அண்ணாடு காட்சி இல்லைங்க அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி உட்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு இல்ல சொல்லல குளம் தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக ரெண்டு நாளைக்கு மாதிரி நான் கூட பேப்பர்ல படிச்சேன் நீங்க பாத்துருக்கலாம் சாமி இருந்தாலும் அவர் எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க இதுங்க எல்லாம் அற குறைங்க இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி சாமி பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க ஒத்துப்பா ஒத்து ஒத்துப்பா ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான் நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி இல்லனா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க இதெல்லாம் என்ன சொன்னாலும் தெரிந்தாதுங்க என்னண்ணா பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா ஆமாண்டா நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்காடா நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது டாடி இவ மூத்தரத்த குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும் இந்த காலடிவே ஒரு கல கலக்குறான் பா ஏன் சாரைய கடை வச்சு குடு போறீங்க அடி மயச்சி போறீங்க நாய பிச்சு புடும் பிச்சே
இப்படியே விட்டு வச்சோம்னு வை ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கணும். கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு குளி தோண்டுறீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறண்டா. டேய் பிச்சே, என்ன ஒப்பம் குரல் குடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட, அந்த ஆளு ஊளவுதாருங்க. நீங்க வேலைய பாருங்க. டேய், அந்த அருவாளை கொடு. டேய், இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்கணும் பாருங்க. வா மவனே. டேய், நிறுத்துங்கடா. யாரை கேக்குற பள்ளிக்கூடம் கேட்டீங்க? என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யோ, யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கேட்டணும்? சொல்லலண்ணே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு ரெண்டு குலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு. இன்னும் ஒண்ணு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணன், என் பையன் ஒரு குலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. என்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி. நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, ஊரை ரெண்டாயிரம் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்கணம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மளை ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷம் அணியா? சொல்லல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வைத்து போச்சு தீத்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையண்ணி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்ல தாண்டா, சிறக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலங்காலமா கொத்தடிமே நீங்க இருந்ததுனாலதான் எங்க மரியாதையே போச்சு. சாப்பிட போற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கியா. சொல்லவேண்ண, நீங்க வேலையை பாருங்கண்ணே, நம்மள நாட்டமையு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டமைய பத்தி பேசுன நான் கருத்து போடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாடுறா. அவர் கால் தூசுக்கு போறீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்பு துண்டை கடிச்சுதான் இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தடா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளியே வாடா. போயிருமா? செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல. என் பேரு பாபாடா இல்லையா?
அடுத்த வேளை சோத்துக்கே வழியே காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம் இங்க பாரியா போய் யார்கிட்டயாவது அஞ்ச பத்த கடன் வாங்கிட்டு வாயா பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டையை புலந்து உட்கார வச்சிட்டானே நான் எங்கடி போவேன் டேய் வராங்க ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க போலீஸ் எதுனா பசங்க சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இந்த பாருங்க சாமி என் பையன் என் மண்டைய அடிச்சு புலந்துட்டான் இவர் பையன் இவர் காலை அடிச்சு உடைச்சிட்டான் அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டுனாலும் சாத்து சாத்துங்க சாமி ஐயோ சாமி ஆளு கால் கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு இவனுங்க வேற பொறந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே என்னமோ நம்ம காலனிக்கு போறாத காலம்னு நினைக்கிறேன் ஐ அம் சாரி ஐயோ ஏற்கனவே மண்டைய உடைச்சான் இப்ப காலம் வர்றாண்டி அடேய் பாய முடியா யாரைய காலம் வர்றது ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேக்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றார் பத்தியா இந்த ஆளுக்கு எப்போ சண்டை நான் குழந்தை மேல நீ வாடா கண்ணா இந்தா 100 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க எதுடா கண்ணா இது தெரிஞ்சாள்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன் ஓஹோ இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான் மம்பி நம்ம காலையில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் இனிமே யாரு கவலைப்பட வேணாம் முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவே டேய் இவனுக்கு எவன்டி கைமாத்து கொடுப்பான் அதுவும் 100 ரூபாய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு முதல்ல அதை தூர போடு என்னையா இது சும்மா ரெடி ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான் திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான் அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியற போல் இருக்கு சொல்லி வச்ச மாதிரி வந்து காணுங்களே சாமி எங்கடா அவன் பையன் சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாய எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி நான் கையில கூட தொடல சாமி ஓஹோ திருட்டு வேலை கூட பண்றானா அவன் அடிக்காதீங்க சாமி உள்ளதான் இருக்கா சாமி புடிங்க சாமி ஐயோ காட்டி கொடுத்தானே கருங்காலி கான்ஸ்டபிள் நான் இவனை பாத்துக்கிறேன் நீங்க போய் மற்றவங்க இழுத்துட்டு வாங்க டேய் வெளியே வாடா சாமி பாத்து போங்க கத்தி கத்தி வச்சிருப்பான் குத்திடுவான் கத்தி வச்சிருக்கான் டேய் மரியாதை வெளியே வந்துரு இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன் ஐயோ மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே என்ன காட்டியா கொடுக்குற யோ போலீஸே எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாதயா டேய் நீ என்ன பெரிய அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி அப்பா ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சோறிடுங்க என்னடா உள்ள வெளிய ஏய் நம்ம காலனில புதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணன் தான் தலைவர் நான் ஜெயலலர் இவன் பொருளாளர் அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது உனக்கு எப்ப தமாசு தான்டா ஒரு கை குறை நீ உட்காருன இனிமே இந்த காலனில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க உங்களை வெட்டி போய் போட்டுருவேன் என்னடா ரெண்டு கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன் உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா ஏறும் என்னடா
தாத்தா நே ஆமா உங்க அப்பன பத்த தாத்தா இவர்தான் மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரே அவரே கீழே உட்கார்ந்து நீ சாராய் வைக்கிறீ ஆமா முன்னால கூட இங்க தான உட்கார்ந்து சாராய் குடிச்சீங்க அந்த காசு கூட கொடுக்கல டச்சி அதெல்லாம் பழைய கதை அத கிளறாத இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷராகிட்டோம் இனிமே இதெல்லாம் இங்க விற்க கூடாது எடுத்து ஓடுறா திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் முளப்பு நடத்துறது ஏய் சங்க முடிவெடுத்தா முடிவெடுத்ததாண்டா வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் திருத்துமா டேய் இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது எது போடா பொழுது விடுஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே வேணாயே சொன்னா கேளுடி ரொம்ப நாளா ஆச்சுடி இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும் இருமா இருமா எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற சும்மா இருடா இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது மச்சான் நம்ம காலனிய பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான் மூடிக்கிட்டு போடா ஏன் அவ தான் எனக்கு தெரியும் 10 நாள் குழந்தைய கையில வச்சிக்கிட்டு படாத பாடு பட்டிட்டு இருக்க இதுல நேரம் காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது ஐயோ டேய் நீ எல்லாரும் ஆம்பளையடா எதை எப்ப செய்யறது வியவஸ்தை இல்லையா இருங்க 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 யார் என்ன செஞ்சது எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டு தான் செய்யணும் டேய் இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா அப்ப சங்கம்னு ஒன்னு எதுக்கு இருக்கு எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும் சங்கத்துக்காரங்களை வச்சிட்டு தான் செய்யணும் டேய் இதெல்லாம் சங்கம் செய்யாதடா சங்க ஜெயிர போட்டா செய்யலாம் நான் எதுக்கு இருக்கேன் நான் செய்றேன் ஐயோ என்ன நடந்து ஏது நடந்துனு கேட்காம செயலாளர் செய்யறானே பாருங்க தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சியா